வணக்கம். சிறு குறு விவசாயிகள் பயிர் செய்யும் எந்த பயிருக்கும் தண்ணீர் பாய்ச்சுவது மிகவும் முக்கியமான பணி. அதாவது நாளுக்கு நாள் வந்து தண்ணீரோட தேவைகள் வந்து அதிகரித்து வரும் நிலையில் நீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். விவசாயத்துக்கு நீரை நவீன தொழில்நுட்பம் மூலம் சிக்கனமாக எப்படி பயன்படுத்த முடியும்? மேலும் அதிகமான நீரை பயன்படுத்துவதை விட அளவாக பயன்படுத்தும் போதுதான் நிறைவான மகசூல் பெற முடியும் என்பது நமக்கு விவசாயத்தில் சிறு குறு விவசாயிகள் நீரை சிக்கனமாக பயன்படுத்த சொட்டு நீர் மற்றும் தெளிப்பு நீர் பாசனம் அவசியமாக உள்ளது. சிறு குறு விவசாயிகள் தங்களிடம் உள்ள நிலம் முழுமைக்கும் சொட்டு நீர் பாசனம் அமைக்க முடியும். இதுக்கு வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, சொட்டு நீர் பாசனத்தில் வந்து என்ன நன்மை அப்படிங்கிறத நம்ம முன்னாடி பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து குறைந்த நீரை கொண்டு அதிக பரப்பில் வந்து நீர் வந்து பயிர் செய்யலாம். அதிக பரப்பில் வந்து பயிர் செய்யலாம். இதுக்கு வந்து 75% இப்பாசனம் மூலம் சேமிக்கலாம் நீரை வந்து 75%. நமக்கு வந்து வாய்க்கால் மூலமாக நம்ம தண்ணீர் பாய்ச்சலாம் அப்படின்னா 100% தண்ணீர் தேவைப்படுது அப்படின்னா, இதில் வந்து 75% வந்து தண்ணீர் வந்து பாதுகாக்கலாம், சேமிக்க முடியும் நம்மளால். சாகுபடி செலவு வந்து அதிகமான கிடைக்கும் நமக்கு. பயிர் திடமாகவும் ஆரோக்கியமாகவும் வளர்வதோடு வேகமாகவும் முதிர்ச்சி அடையும். தண்ணீரில் வந்து உரங்கள் இதெல்லாம் வந்து நேரடியாக வந்து பயிருக்கு, அதாவது உயிர் உரங்களை வந்து நேரடியாக வந்து பயிர் வேர்ப்பகுதிகளுக்கு வந்து வழங்க முடியும். இப்படி வழங்கும் போது களை வந்து அதிகமாக இருக்காது, களை எடுக்க வேண்டிய செலவும் வந்து நமக்கு குறையும், ஆட்களோட செலவும் வந்து குறையும், தரமான விளை பொருட்கள் வந்து அதிகமான விளைச்சலில் வந்து நமக்கு கிடைக்கும். தண்ணீரோட அளவு வந்து குறைவாக உள்ள இடங்களில் வந்து சொட்டு நீர் பாசனம் ரொம்ப ஏற்ற முறையாக இருக்கும். இதில் வந்து தண்ணீரானது மெதுவாகவும் குறைந்த அழுத்தத்திலும் செடிகளுக்கு வேர்ப்பகுதியில் வந்து நேரடியாக வந்து நம்ம கொடுக்குறோம். அப்படி கொடுக்கும்போது செடிகள் வந்து ரொம்ப ஆரோக்கியமான முறையில் வளர்த்த முடியும். இந்த முறையில் வந்து பயிற்சி வந்து நம்ம வளர்த்தணும் அப்படின்னா, தண்ணீர் சேர்த்து உரங்கள் அப்புறம் வந்து உயிர் உரங்கள், அதாவது உயிர் உரங்களை வந்து நம்ம நேரடியாக வேர்ப்பகுதிக்கு நம்ம கொடுக்க முடியும். அப்படிங்கும்போது இந்த பாசனத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தெளிப்பான் அப்படின்னா மேலே வந்து தெளிக்கும், அது மழை நீர் மாதிரி அடிக்கக்கூடிய ஒரு தான் தெளிப்பான். இந்த பாசனத்தோட நன்மைகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பார்த்தோம்னா என்ன சொல்லலாம்னா, உரங்கள் வீணாக்கப்படுவது ரொம்ப குறையும், தண்ணீரோட செலவும் வந்து ரொம்ப குறையும், நிலங்கள் வந்து சம நிலையில் வந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மேடு பள்ளமாக இருந்தாலும் அது வந்து நமக்கு மரச்செடிகள் வந்து பழச்செடிகள் இதெல்லாம் மர வகைகள் வந்து நடும்போது இதுக்கோட செலவுகள் வந்து சொட்டு நீரில் வந்து அமைக்கும்போது தண்ணீரோட செலவு ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த வேர்ப்பகுதிக்கு தேவையான வேர்ப்பகுதிக்கு வந்து நேரான ஈரப்பதங்கள் வந்து நிலைநிறுத்தப்படும். மணல் வந்து அதிகமாக இருக்க பகுதியில் வந்து மணல் அரிப்பு இது மாதிரி எதுவும் இருக்காது. மணலில் வந்து தேங்கி தண்ணி வந்து உறிஞ்சிட்டு போயிடும். அந்த மாதிரி பகுதியில் வந்து பார்த்தோம்னா இந்த சொட்டு நீர் பாசனம் அமைக்கும் போது அதிகப்படியான லாபத்தை வந்து விவசாயிகள் வந்து ஏற்க முடியும். தண்ணீர் ரொம்ப கம்மியாக இருக்கிற பகுதியில் வந்து இந்த சொட்டு நீர் பாசனம் அமைச்சு அதிகப்படியான லாபத்தை வந்து நம்ம சம்பாதிக்க முடியும். சொட்டு நீர் பாசனம் அமைப்பின் மூலம் வந்து நீரில் வந்து டைரெக்டாக, அதாவது கரைக்கக்கூடிய உரங்களை வந்து துல்லியமாக இட்டு உர மேலாண்மை வந்து மேற்கொள்ளலாம். ரொம்ப அதிகப்படியான நீர் சிக்கனம் குறைந்த அளவில் இருக்கும். காற்றோட்டம் அதாவது மலர் மற்றும் காய்கறிகள் மண்ணில் வந்து மேற்பரப்பில் வந்து வறண்டு இருப்பதால் வந்து பூச்சி பூசான தாக்குதல், அப்புறம் வந்து மண்ணிலிருந்து 60% ஈரப்பதம் வந்து 40% காற்றோட்டம் பெற்றிருக்கும். இது வந்து அதிகப்படியான வேர் வளர்ச்சிக்கு இந்த முறை வந்து நிறைய பயன்படுத்தலாம். அதாவது சொட்டு நீர் பாசனத்தில் வந்து என்ன தீமைகள் இருக்குது அப்புடின்னு நம்ம கணக்கு பார்த்தோம்னா ஆரம்ப செலவு. ஏன்னா இந்த குழாய்கள் வாங்கணும் அப்படிங்கும்போது ஆரம்ப செலவு வந்து அதிகமாக இருக்கும். அதுதான் வந்து விவசாயிகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலை. தண்ணீர் வந்து சரியாக வந்து வடிக்காத நிலையில் வந்து அந்த டியூப்லாம் வந்து இது பண்ணோம்னா சீக்கிரம் வந்து போயிடும்.
குழாயில் வந்து அடிக்கடி சுத்தம் செய்ய தான் வேணும். அது எப்படி சுத்தம் செய்யணும் அப்படின்னா வந்து சல்பேட் பாஸ்பேட் போன்ற உரங்களில் வந்து அதிக அளவில் வந்து இருக்கும் பொழுது குழாயில் வந்து உப்பு தேங்கி அடைப்பு ஏற்படும். இப்பிரச்சனைக்கு தீர்வு வந்து என்னென்னா என்ன செய்யலாம்னா மாதம் வந்து ஒரு முறை குழாய்களில் வந்து குளோரின் செலுத்தினா குளோரின் அடைப்பு வந்து போயிடும். மழைக்காலங்கள் வந்து பாசி அதிகமாக படியும். அதில் வந்து வாரத்துக்கு வந்து 2 தாட்டியை வந்து அந்த குளோரினை வந்து செலுத்தணும். குளோரினை வந்து செலுத்தினோம்னா அந்த குளோரின் வந்து எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடும். செடிக்கும் வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது, நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து இந்திய அரசாங்கம் வந்து சப்சிடி தராங்க, மானியம் தராங்க. சொட்டு நீர் பாசனம் அமைக்கிறதுக்கு வந்து மொத்த செலவில் வந்து இப்போ 65% இந்திய அரசு விவசாயிகளுக்காக மானியம் வழங்கிட்டுருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் வந்து எங்கே போகணும் அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம். அதாவது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வேளாண்மை உதவி இயக்குனர் இருப்பாங்க, அந்த அலுவலகத்தில் போய் நீங்கள் வந்து பதிவு செய்யணும். உங்களோட சிட்டா பட்டா இதெல்லாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அவங்க வந்து சப்சிடி இருக்கா, இன்றைக்கி சூழ்நிலையில் வந்து சப்சிடி தராங்களா அப்படிங்கிறத கேட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். அப்புறம் வந்து பல பயிர்கள், காய்கறிகள், பூக்கள், தென்னை, கரும்பு ஆகிய பயிர்களுக்கும் இந்த வந்து சொட்டு நீர் பாசனம் வந்து அமைக்கிறதுக்கு வந்து மானியம் தராங்க. அனைத்து பயிர்களுக்குமே தராங்க. நீங்கள் வந்து உங்களோட இடத்த அமைப்பு வந்து நீங்கள் வரைபடம் எல்லாமே நீங்கள் கொடுக்கணும். இதுக்கு வந்து வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குனர் இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட போய் நீங்கள் விண்ணப்பிக்கணும். விண்ணப்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சப்சிடி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஒரு விவசாயம் செய்வதற்கு சொட்டு நீர் பாசனமும் தெளிப்பு நீர் பாசனமும் மிகவும் அவசியம். இன்றைய சூழ்நிலையில் நீரை சிக்கனமாக பயன்படுத்துவதற்கு தேவைப்படுது. அனைத்து விவசாயிகளும் இதை பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.